காய்ஸ், நான் தான் உங்கள் தினேஷ் குட்டி ரைடர். லாஸ்ட் டைமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், R15 V4 நம்ம சிம்பாவில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, 7 மந்த் ஆயிடுச்சு வண்டி வாங்கி, என்னென்ன ப்ராப்ளம் வந்தது, என்னென்ன அட்டன் பண்ணேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் வண்டி எப்படி இருக்குது, காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் சொல்ல போகிறேன். சொல்கிறேன்றியடா, எதடா வண்டி சிம்பா எங்கடா நிற்க வச்சுருக்கேன்னு கேட்குவீங்க, எனக்கு கேட்குது. கண்டிப்பாக வண்டி இங்கே தான் இருக்குது, அது மேலே தான் உக்காஞ்சிட்ருக்கோம், வண்டி நம்ம சிம்பா இங்கே தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன், சொல்கிறேன் கண்டிப்பாக, ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா, பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நம்புகிறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க போகலாம், வண்டியோட ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்ப்போம். வாங்க, வண்டியோட ப்ளஸ்ட்டு வந்து வண்டி ப்ளஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வண்டி எப்படி இருக்குது, வாங்கின பைசா கொடுத்து வாங்கினதுக்கு ஒர்த்தான்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் 2,18,000 கொடுத்து வாங்கிறதுக்கு மிக மிக ரொம்ப ஒர்த்து உள்ள வண்டி இது தான். வண்டி இன்ஜினை வந்து அச்சுக்க முடியாது, 150 cc தான், வேறு லெவலில் சீர் இது வண்டி. சிம்பா எப்படி சீரும் தெரியும்ல, அதே போல் சீர் இது வண்டி, ஓகேங்களா? அடுத்தது வண்டி வந்து மைலேஜ் வந்து எனக்கு வந்து 1 லிட்டர் ஃபார் 52 50 கன்ஃபார்ம் 50 தருது எனக்கு வந்து சிம்பா வந்து மைலேஜ் கொடுக்குது, ஓகேங்களா? கண்டிப்பாக கொடுக்கும், மைலேஜும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. வண்டி வந்து ரொம்ப ஒர்த்து, கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள். R15 V4 V3, R15னாவே நிறைய பேருக்கு பிடிக்கும், ஓகேங்களா? அது பிடிக்கும், லுக்கு சூப்பர், வண்டியும் பாருங்கள் செம லுக்காக இருக்கா, அப்படியே ரேசிங் பைக் போல் பண்ணியிருக்காங்க. 2,18,000 இல்லை, ரொம்ப ஒர்த்து உள்ள வண்டி, வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே போல் ரொம்ப ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா? வண்டிலாம் கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது, சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது சர்வீஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா? சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது ரொம்ப பெருசாலாம் இல்லை. சர்வீஸ் வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் கொடுத்தேன், ஓகேங்களா? ஸ்ரீபெரும்புதூர் 2 சர்வீஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன், இன்னும் 2 சர்வீஸ் இருக்குது, 4 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸு, 3rd சர்வீஸ் வந்து போரூரில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே ஒஸ்ட்டாக இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் யமகா ஷோரூமில் பர்சனே இல்லை, சர்வீஸ் பண்ண மாட்டாங்க ஒழுங்காக, 2 சர்வீஸ் கொடுத்தேன் செட் ஆகலை, 3rd சர்வீஸ் வந்து போரூரில் தான் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து வண்டி கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம், ரொம்ப ஒர்த்து உள்ள வண்டி தான், ஓகேங்களா? நம்ம வந்து இப்போது மைனஸ் பற்றி பார்க்குவோம், மைனஸும் ரொம்ப அதிகமாக இல்லை, ஓகேங்களா? சின்ன சின்ன இது தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அது நிறையா வண்டியில் நானும் யூடியூப்பில் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அவங்களும் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ப்ராப்ளம்னா, இந்த டிஸ்க் பேடு இருக்குங்களே பாருங்கள், இங்கே ரெஸ்ட் ஆகுது, இது ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா? ரியர் இது டிஸ்கு பேடு, ரெண்டு சைடுமே டிஸ்கு பிளேடில் வந்து ரெஸ்ட் ஆகுது, அது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் க்ளீன் பண்ணி சர்வீஸ் ஒரு சொல்ல க்ளீன் பண்ணிலாம் போட்டிருக்கேன், ஒரு 10 டேஸில் வந்து டிஃப்ளெக்ஸ் திரும்பி வந்துடுது ரெஸ்ட்டு. இது ரியலு, பேக் வந்து இது பேக்கு சேம் தான், இதுலேயும் இருக்காங்க இங்கே, ஓகேங்களா? பேக்கில் வந்து எவ்வளோ 7000 கிலோமீட்டர்லேயே இது வந்து டிஸ்க் பேடு வந்து போயிடுச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. அது 350 தான் லோக்கலில் கொடுத்து பண்ணிட்டேன், ஷோரூமில் போனால் 1500 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. சரி, நம்மளால் முடியாது, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலினால 350 ருபீஸ்லேயே மாட்டிட்டேன் லோக்கலில், ஓர் வரைக்கும் ஓடிட்டோம் அப்படின்ட்டு, ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னோடய வண்டியில் ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த ப்ராப்ளம் வேறு ஒருத்தருங்க வந்துதான் இல்லையான்னு எனக்கு தெரியல, இது தான். இது வந்து என்னடா இதில் என்னடா ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, செல்ஃபு சுவிட்சு தான், செல்ஃபு போட்டாச்சு, செல்ஃப் பண்ண சொல்ல தெரியுதா, ஓப்பன் ஆகலை, ப்ரெஸ் பண்ணால் தான் மேலே வரும், வண்டி ஸ்டார்ட் ஆனாலும் செல்ஃப் ஆன்லேயே இருக்குது. எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அது நான் போய் ஷோரூமில் கேட்டதுக்கு ஒரு 2-3 டேஸ் வந்து வண்டியை கொடுத்துட்டு போங்க, இதை சுவிட்சை வந்து கழட்டி ஸ்ரீபெரும்புதூர் தான் கொடுத்தேன், இதை கழட்டி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட வேறு வண்டி கிடையாது, 3-4 டேஸ் வந்து நம்மக்கிட்ட வண்டி இல்லாமல் இருக்க முடியாது, அதனால்
நானே ஹெட் ஆஃபீஸ் டைரெக்டாக போயிடுறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, அதான் டேட் சர்வீஸ் ஒரு சொல்ல ஹெட் ஆஃபீஸ் போர் ஊரில் தான் இருக்குது, நேராக அங்கேயே வண்டியை சர்வீஸ் கொடுத்து இதையும் பார்க்க சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து எனக்கு ஓகே, ஏன்னா நானே கண்டினியூ ஓட்டுறதுனால எனக்கு வந்து பழகிடுச்சு, நான் இது பண்ணிக்கிறேன். ஆனாலும் இது ப்ராப்ளம் தான், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கொடுக்க சொல்ல நம்ம சொல்லாமல் விட்டோம், மறந்துட்டோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுதான் வண்டி இப்படி போட்டுருவானுங்க, ஆன்லேயே இருக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கியர் சேஞ்ச் பண்ணி பாடுன்னு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்கு வந்து தெரியாது இது ப்ராப்ளம்ட்டு. ஓகேங்களா, செல்ஃப் மோட்டர் அடி வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய ப்ராப்ளம்க்கும் அடுத்தது பெரிய செலவாயிரும். அதனால் நல்ல ஷோரூமாக பார்த்து விடுங்க, வண்டி பக்காவது சர்வீஸ் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து செயின். மழை டைமில் இது வரைக்கும் 1 மந்த்துக்கு 10 வாட்டி செயின் வந்து டைட் பண்ணிட்டு கார்டு இல்லை, கார்டு இந்த வண்டிக்கு கொடுத்துருந்தா லுக் வைஸ் போயிட்டு நல்லா இருந்திருக்காது, இது நல்லா இருக்குது. ஓகேங்களா, ஆனால் கார்டு வந்து மழை டைமில் போட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா செயின்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகுது, ஃபுல்லாக மண் சேரலாக ஆகி செயின் வந்து லூஸ் ஆகிட்டு அடிக்கடி டைட் பண்ண தான் இருக்குது. 3 டேஸ் 4 டேஸ் 1 டைம் செயின் வந்து டைட் பண்ணோம் மழை டைமில். அது வந்து ஆயில் ரூப்ரிகேஷன் வந்து செயினுக்கு கண்டினியூ போட்டுகிட்டே இருக்கேன், 2 டேஸ் 3 டேஸ் சவுண்டு கேட்டோன்னே சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போட்டிருக்கேன், நல்லா செயின் ப்ராக்கெட் அடி வாங்கிடும், பெரிய செலவு வச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவுமே இல்லை வண்டியில் வந்து ப்ராப்ளம் மைனஸ்ன்றது இது மட்டும் தான் இருக்குது என்னோடய வண்டியில் வந்தது. ஓகேங்களா, எனக்கு இப்போதைக்கு இது மட்டும் தான் மைனஸ், வேறு எதுவும் இல்லை. பிக்கப் வைஸ் பக்கா வேறு லெவலு, வண்டிக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்கலான்னா 10க்கு 9 கொடுக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை, 10க்கு 10 கூட கொடுக்கலாம், சம்பிங் என்னோடய ப்ராப்ளத்தினால ஒரு பாயிண்ட் வந்து கம்மி பண்ணிட்டேன், வேறு லெவலு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தைரியமாக வாங்கலாம் வண்டியை. ஓகேங்களா, வேறு எதோ பிரச்சனையும் இல்லை, வேறு ஏதாச்சும் இது வரைக்கும் எனக்கு வேறு எதோ ப்ராப்ளம் வரல, மைலேஜும் ஓகே, 50 கொடுக்குது, 50 ஓகே. ஓகேங்களா, அதே போல் நெக்ஸ்ட்டு இதில் வண்டியில் என்னென்ன சுவிட்சு இருக்குது வண்டியோட, சும்மா எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியாது. ஓகேங்களா, என்னால் எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஷாப்பு ரன்னு ஷார்ட்டு செல்ஃப் சுவிட்சு. ஓகேங்களா, இதில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் சுவிட்சு வர்ஸ் ஓகே, சுவிட்சு வந்து ஜாம் ஆகுது, வண்டியில் ஒர்க் ஆகுது நல்லா, ஆனால் ஜாம் ஆகி நிற்கிது அங்கேயே, அது ப்ராப்ளம். ஓகேங்களா, அது நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்கிங், பார்க்கிங் லைன் வந்து தெரியுங்களா, 4 லைட்டும் பார்க்கிங், பார்க்கிங்னா உங்களுக்கு தெரியும், 4 லைட்டு பேக்கு ஃப்ரெண்டு 4 என்ட்ரி கேட்டும் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிப்பு இது. ஓகேங்களா, இது வந்து மீட்டரோடைய செட்டிங் சேஞ்ச் பண்ணுறதுக்குடைய சுவிட்சு. நெக்ஸ்ட்டு லைட்டு பாஸ் பண்ணுறது நார்மலாக வச்சுக்கிது, டிப் அதான் வண்டி ஓவர்டேக் பண்ண சொல்ல அப் டவுன் பண்ணுற சுவிட்சு, இண்டிகேட்டரு, ஆர்என் வந்து வேறு லெவல், கார் ஆர்னை போல் இருக்குது. ஓகேங்களா, செம ரோடாக இருக்குது, செம சவுண்டாக இருக்குது, நம்மளுக்கே ரிட்டர்ன் கேட்குற போல் இருக்குது காது கொயின்று. ஓகேங்களா, எல்லாமே ஓகே, மைனஸ்ன்றது ரெண்டே விஷயந்தான் வண்டியில், வண்டியில் சொல்ல முடியாது, மெயினாக டிஸ்க்கு, டிஸ்க்கு படி எல்லா வண்டியிலையும் வரும் தான் நினைக்கிறேன், R15 இப்போ இந்த மாடலில் இது போல் இருக்குது, அது எதுவும் பண்ண முடியாது. இது வந்து என்னோடய வண்டியில் ப்ராப்ளம் இருக்குது செல்ஃப் சுவிட்சு. ஓகேங்களா, வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, மிச்சம் எல்லாமே ஓகே தான். என்னோடய வண்டியில் வந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன், வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை, மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளம் வராது, பிக்கப் வைஸ் சூப்பர், மைலேஜ் சூப்பர், வண்டி டிசைன் சூப்பர், எல்லாமே சூப்பர் தான். ஓகேங்களா, வேறு எதோ ப்ராப்ளம் இல்லை, அது எடுத்துமே கொடுத்தனா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க செல்ஃப் சுவிட்சை, அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வண்டி ஹெல்மெட் இல்லை நம்மக்கிட்ட, இன்னும் வண்டிக்கு ஹெல்மெட் வாங்கலை, வண்டிக்குனா வண்டி ஹெல்மெட் போடுவது, நான் தான் போடுவேன், அதனால் இன்னும் நம்மளுக்கு ஹெல்மெட் வாங்கலை. அதே போல் மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், மொபைலில் தான் எடுக்க போகிறோம், பிளாகும் அதான் பண்ண போகிறோம், வண்டி ரைட் பண்ணுறதும் மொபைலில் தான் வீடியோ எடுத்து பண்ண போகிறோம், அதுக்கு ஸ்டாண்டு க்ளவுஸு அதெல்லாம் இன்னும் இல்லை, கம்மி பட்ஜெட்டில் அது வந்து வாங்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். ஓகேங்களா, போயிட்டு ஹெல்மெட் பர்ச்சேஸு சின்ன சின்ன கேஜெட்ஸ் வாங்கிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ அது உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனல் வாட்ச் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே காஸ், பாய்.